இன்று மத்திய அரசில் பட்டியல் சமூகத்தினர் முன்னேற்றத்திற்காக எஸ்சி எஸ்பி என்ற ஒரு திட்டத்தின்படி மாநில அரசுக்கு ஒவ்வொரு வருஷமும் நிதி ஒதுக்கீடு செய்வாங்க. அதே போல 2022-2023 ஆகிய ஆண்டுகளுக்கு 16,442 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. அதுல நம்ம தமிழக அரசு 10,446 கோடி ரூபாய் செலவு செய்யாம திருப்பி அனுப்பியிருக்காங்க. செலவு செய்யாமல் இந்த அரசு ஏமாற்றி இருக்கிறது. இதை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டத்தை கட்டமைத்திருக்கிறோம். போராட்டத்தை அறிவிச்சிருக்கேன். ஆனால் இங்க அனுமதி இல்லைன்னு சொல்லி எங்களை கைது செய்திருக்கிறார்கள். திமுக அரசு சமூக நீதி பாதுகாக்கிற அரசு சொல்லிட்டு பட்டி சமுதாயத்து நிதியை வஞ்சித்திருக்கிறார்கள், ஏமாற்றி இருக்கிறார்கள். அதை கண்டித்து கோயம்பேடு அம்பேத்கர் சிலை முன்பாக பாஜக கட்சியின் துணைத் தலைவர் வி பி துரைசாமி, பாஜக கட்சியின் பட்டியல் அணி மாநில தலைவர் பெரியசாமி போன்றவர்கள் அம்பேத்கர் சிலை முன்னாடி நின்று ஆர்ப்பாட்டம் அப்படின்னு திட்டமிட்டிருந்த நிலையில காவல்துறை அவர்களை பகிரங்கமாக கைது பண்ணியிருக்காங்க. இது பாஜக கட்சியினர் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.